வாட்ஸ்அப் ஷாம் வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பெரிய வணக்கம். துபாயில் மிக பிரம்மாண்டமாக வந்து சைமா அவார்டு நடந்திருக்கு. போன வருஷமே சூப்பராகவே இருந்துச்சு, நம்ம நிறைய பேர் அவார்டு வாங்கியிருந்தாங்க. தமிழ் மட்டும் கிடையாதுங்க, எல்லா லாங்குவேஜில் இருக்கவங்களுக்கும் சூப்பராகவே அவார்டு கொடுத்துருந்தாங்க. போன வருஷமே லோகேஷ் அவர்கள் மாஸ்டர் படத்துக்காக அவார்டு வாங்கியிருந்தார், இந்த வருஷம் அவர் தான் விக்ரம் படத்துக்காக அவார்டு வாங்குவார்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி விக்ரம் படத்துக்காக அவார்டு வாங்கியிருக்காரு. சதீஷ் சொல்லும் போது ஒரு விஷயத்த சொன்னார், இந்த வருஷம் விக்ரம் காண்டி வாங்குறீங்க, அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லியோ காண்டி வாங்குவீங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு விஷயம் தான் அதை அப்படியே சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது லோகேஷ் அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு லியோ தானேங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அப்டேட்டை சொல்லியிருக்காரு. படம் வரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நிறைய அப்டேட் உண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலான அப்டேட் கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ரசிகர்கள் எல்லாமே செம்மையாக கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தா செகண்ட் சிங்கிள் வேற வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் செகண்ட் சிங்கிளுக்கு அடுத்தது ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ தான் கொஞ்சம் ஹைப்பை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு படக்குழுக்குமே தெரியும். போன ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. லியோ ஆடியோ லான்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். லியோ படத்துக்காக எந்தளவு வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.